வந்து நம்ம மேல் சீமையில் இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேல் சீமையிலேருந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எந்த வழியில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேல் சீமை டு ஹாசனூர், ஹாசனூர்லேருந்து திம்பம் வழியாக, திம்பம் மலைப்பகுதி வழியாக இறங்கி நம்ம ஊருக்கு போக போகிறோம். இதுதான் முதல் முறையாக வந்து நான் இந்த திம்பம் காட் ரோடு வழியில் போக போகிறது. வாங்க போகலாம். இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லாமே மலை. ஓகே செல்வமா. ஓகே, இந்த திம்பம் காட் ரோடு வழியில் தான் நான் முதல்ல வரதா பிளான் இருந்தது. சரி, நான் இந்த கடம்பூர் மலை வந்து இது வரைக்கும் நான் போனதில்லை கடம்பூர் மலைக்கு. அதனால் நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து நேராக கடம்பூர் மலை போயிட்டேன். சத்தியமங்கலம் சரியாக 30 கிலோமீட்டர். நம்ம சத்தியமங்கலம் போக தேவையில்லை, திம்பத்துலேருந்து பண்ணாரி பண்ணாரிலேருந்து பவானி சாகர் அப்படியே போய்க்கலாம். வாவ், முதல் முறையாக என் கண்ணில் மான்கள் படுகின்றது. ஹலோ மான்ஸ். வாவ், இந்த மலையில் தான் நம்ம போகணும். கீழே போக போக மலை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இந்த கர்நாடகா தமிழ்நாடோட பிரதான சாலை. ஓகே, இங்கேருந்து கோயம்புத்தூர் 94 கிலோமீட்டர். அட்டையங்க அப்பா, என்ன இவ்வளோ வேகமாக போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் போல். நிறைய லாரியெல்லாம் இடையில இடையில நின்றுட்டுருக்கோம், நிறைய லோடு வண்டியெல்லாம் இந்த வழியில் தான் போகும். அதனால் வனவிலங்குகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு முன்னிட்டு, அப்பா எப்படி போகிறார் ஒரு பைக்கில் பார்த்தீங்களா, ஃபுல்லாக லோடு வண்டி. இந்த பாதையில் வந்து நைட்டு வந்து வாகன போக்குவரத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதனால் ஒன்லி டே டைமில் மட்டும்தான் இந்த வழியில் வண்டியெல்லாம் போக முடியும். இங்கே பாருங்கள், கரும்பு ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி செல்கிறது. எப்படி இருக்கு வளைவு, கல்லட்டி ரோடு மாதிரி. இது ஒரு பயங்கரமான ரோடு போல. ஓ, வண்டி வரும்போது நம்மளே நின்றுக்கணும். ஏன்னா இவர் வந்துட்டார்னா திருப்பி ஒரு ரிவர்ஸ் எடுக்க முடியாது, அதனால தான் ஹார்ன் அடிச்சுட்டே வராரு. அடேங்கப்பா, இப்படியே திரும்பி இப்படியே திரும்புறதுக்குள்ள ஹேர்பின் பெண்டு. ரோடும் வந்து நல்லா இல்லைங்க, எப்படி இருக்குது பாருங்க.
பதினெட்டு பை 27, இன்னும் வந்து 18 வளைவுகள் இருக்கு. 18 எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய லோடு எடுத்துகிட்டு வர லாரியெல்லாம் இங்கே வந்து திணறிட்டுருக்கோம். ஆ, வருது பாருங்க லாரி. ஐயோ, இங்கேருந்து எப்படி வராரு? டாடா 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 டாடா. ஓ, பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் போல். ஏன்னா அவர் ரைட்டில் வந்தார்னா ஈஸியாக மேலே டேர்ன் திரும்பிடலாம். ஆடே போயிடா குட்டி பையா. ஏறும் வாகனங்களுக்கு வழிவிடுவோம், ஏறும் வாகனங்களுக்கு வழிவிடுவோம் அப்படின்னா வந்து வண்டி மேலே வர வண்டிக்கெல்லாம் நம்ம இங்கேயே வழிவிட்டுறணும். ஏன்னா ஹெவி லோடில் வரும், அதனால் வந்து நம்ம அப்படியே நிறுத்திக்கணும். பார்த்தீங்களா, திரும்புறதுக்கே இடம் இல்லை, குட்டி லாரி இத்தனைக்கும். அப்போ எவ்வளோ டயர் எடுத்துகிட்டு வர லாரியெல்லாம் எப்படி திரும்புங்க? ஹேர்பின் பெண்ட் 12x27. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலைக்கு ஆப்போசிட்டில் அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையில் தான் நம்ம மேல் சீமை. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடம் தெரியவே இல்லை எனக்கு. இங்கேருந்து நேராக பன்னாரி பவானிசாகர் வீடு. இனி ஒரு கரெக்டாக 4x27, அப்போ இன்னொரு 4 பெண்டு தான் இருக்குது. 4 பெண்ட்ஸ். லாரி வருது இப்படியே சைடில், அவ்வளோ இடம் இருக்கு. இந்த கரும்பு லாரி அடிக்கடி பாரம் தாங்காமல் இப்படியே சாஞ்சிருதான். அதான் கொஞ்சம் யோசிச்சு திரும்புகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரைட் ஆன் ரோட்டில் வந்து இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல பாருங்க, இதுக்கு தான் இந்த நான் லெஃப்ட் சைடே போகல. ஒரு பக்கமாக இப்படியே இப்படியே அங்கே பார்த்தீங்களா, இப்படியே சாஞ்சிட்டே போகுது. ஈஸியாக திரும்பிடும். ஓகே, நமக்கு வழி கிடச்சி நம்ம போயிடலாம். ஓகே, எல்லாம் பெண்டும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரோடு நேராக காமிக்குதே. ஓகே, வெற்றிகரமாக. ஒன்றும் கேட்காது உங்களுக்கு, ஏன்னா வந்து இதை க்ளோஸ் பண்ணோம். ஓகே, வெற்றிகரமாக நாம் திம்ப மலைப்பாதையை கடந்து விட்டோம். ஓ, அட குட்டி குட்டி பிரேக்ஸ். முதல்ல மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போகிற ரோடு வந்து இப்படி தான் இருந்தது. ஆடே, யோ, என்னையா அது திடீர்னு பிரேக்கப் போட்டேன்?
யானையா? ஏன் கண்ணுக்கு மட்டும் ஒன்றும் தெரியல, யானை பாருங்கிறாங்க. என்னடா இது, யானை பார்த்தா நிறுத்திட்டு போறோம். அப்பா ஓகே, அப்பா சிறுத்தை, சிறுத்தைய புலியா, புலி. ஓகே, 6 மணிக்கு மேலே இங்கே மேலே விட மாட்டாங்க, இப்போ போனதோடு சரி. நம்ம என்னதான் வந்து சரியாக போனாலும் நமக்கு எல்லாத்துக்கும் மீறி ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி வாய்ந்த கோவில் தான் இந்த பண்ணாரியம்மன் கோவில். இந்த பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த வழியில் சுவாமியை வந்து எடுத்துகிட்டு வரப்போ சாமி வந்து இங்கே கீழே சிலை விழுந்துருச்சாம்மா. அந்த சிலை விழுந்ததுக்கப்புறம், ஐ மீன் திப்பு சுல்தான் காலத்துலையா சம்திங், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரியாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இங்கே இருந்துட்டு சாமி வந்து பர்னாரே பர்னாரே அப்படின்னு சொல்லிச்சாம்மா, வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணாரி, பர்னாரேங்கிறது பண்ணாரி அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அந்த பண்ணாரியம்மன் டெம்பிள் தான். எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க.